வணக்கம். தென்றல் தென்றல் சேனல்லேருந்து உங்களை வரவேற்கிறேன். பச்சை நெல்லிக்காயை பற்களால் கடித்து தின்றால் பற்களில் உள்ள கரை நீங்கும். கரும்பை சாப்பிட்டால் பற்கள் சுத்தமாகி பழம் பெறும். ஆரஞ்சு பழத்தோள்களை உலர்த்தி பொடி செய்து அதனை கொண்டு பல் தேய்த்து வர பற்களின் கரைகள் நீங்கும். எலுமிச்சை சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வர பற்கள் பளிச்சென மாறும். பல் தேய்க்கும் ப்ரஷில் உப்பை தொட்டு எலுமிச்சை சாறு சில சொட்டுகளையும் சேர்த்து பல் தேய்த்தால் பற்களின் மஞ்சள் நிறம் மாறும். முல்தானி மட்டியை பற்களின் மேல் தேய்த்து வந்தாலும் மஞ்சள் கரை நீங்கும். புதினா இலையை காய வைத்து பொடி செய்து அதை கொண்டு பல் துலக்கி வந்தாலும் பற்கள் பளிச்சென மாறும். எலுமிச்சை பழத்தோள்களை காய வைத்து பொடியாக்கி உப்பு சேர்த்து நல்லெண்ணெயில் குழைத்து பற்களை துலக்க பற்கள் பளபளவென மாறும். கேரட்டை பச்சையாக கடித்து உண்பது பற்களுக்கு நல்ல பலன் தரும். கிராம்பை வாயில் மென்று வர வாய் நாற்றம் அகலும். 3 மாதங்களுக்கு ஒரு தடவை ப்ரஷ்ஷை மாற்ற வேண்டும். பற்களை தேய்ப்பதோடு நாக்கையும் ப்ரஷ்ஷால் தேய்த்து கழுவி சுத்தம் செய்ய வேண்டும். நாக்கை தேய்ப்பதன் மூலம் நாக்கு சுத்தப்படுத்தப்படுவதோடு வாய் நாற்றமும் நீங்கும். சாப்பிட்ட பின்பு நன்மையை கொப்பளிக்க வேண்டும். முடிந்தால் உப்பு கலந்த நீரில் கொப்பளிப்பது எந்தவிதமான பல் சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கும். தினமும் 2 முறை பல் தேய்க்க வேண்டும். காலையில் பற்களின் அழகிற்காகவும் இரவில் பல்லின் ஆரோக்கியத்திற்காகவும் துலக்கப்பட வேண்டும். 3 நிமிடத்திற்கு மேல் பற்களை துலக்கக்கூடாது. ஏனெனில் அவ்வாறு செய்வதால் பற்களின் எனாமல் பாதிக்கப்பட்டு விரைவில் பல் கூச்சம் ஏற்படும். ப்ரஷ்ஷை உபயோகப்படுத்துபவர்கள் ப்ரஷ்ஷில் உள்ள நார் கடினமாக இல்லாமல் பார்த்து வாங்க வேண்டும். சாஃப்ட், மீடியம், ஹார்டு என்று 3 வகைகளில் ப்ரஷ்கள் தரம் பிரிக்கப்பட்டு இருக்கின்றன. கடினமான ப்ரஷ்கள் ஈரில் காயத்தை ஏற்படுத்திவிடும். மிகவும் பெரியதாக இல்லாத முனை அமைப்பை கொண்ட ப்ரஷ் வகைகளையே வாங்க வேண்டும். அவற்றால் பற்களின் பின்புறத்தை சுத்தம் செய்யவும் வாய்ப்பு இருக்கும். பெரும்பாலும் சாஃப்ட் வகை ப்ரஷ்களை உபயோகப்படுத்துவதே மிகவும் சிறந்தது. பல் மற்றும் ஈறு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தால் டாக்டர் சிபாரிசு செய்யும் ப்ரஷ்களையே வாங்கி உபயோகிக்க வேண்டும். 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை வாயில் ஊற்றிக்கொண்டு 5 நிமிடம் கொப்பளித்து கொண்டே இருந்து பின்பு கீழே துப்பிவிட வேண்டும். இவ்வாறு செய்வது பற்களில் உள்ள மஞ்சள் கரையை போக்க உதவும். மேலும் தொண்டை சம்பந்தமான நோய்களும் வராது. உமிக்கறி, உப்பு, இடித்த மிளகு போன்றவற்றை பயன்படுத்தி பல் துலக்கினால் பற்களில் உள்ள கரைகள் நீங்கி பற்கள் பளபளப்பாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பை.